வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 17th September 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது தேசிய நிகழ்வுகள். பயணிகளுக்கு பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் முதல் கட்டமாக டெல்லி லக்னோ இடையே தனியார் ரயில் சேவை வரும் அக்டோபர் மாதம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் சோதனை ஓட்டம் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. மும்பை அகமதாபாத் இடையே தனியார் ரயில் டிசம்பரில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் தென் மாநிலங்களில் தனியார் ரயில்களை இயக்குவது குறித்து IRCTC ஆய்வுப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. டெல்லியிலிருந்து லக்னோ வரைக்கும் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் தனியார் ரயில் இயக்க இருக்காங்க. இந்த ரயில் வர அக்டோபர் மாதம் இயங்க இருக்கு. இதோடு சேர்த்து மும்பை டு அகமதாபாத், அதுக்கப்புறம் தென் மாநிலங்கள் அதாவது சவுத் இந்தியாலையும் இந்த மாதிரி தனியார் ரயிலை இயக்கப்பட இருக்கு. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, பயணிகளுக்கு பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் முதல் கட்டமாக எந்த இடங்களுக்கு இடையே தனியார் ரயில் சேவை அக்டோபர் மாதம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது? இதற்கான விடை டெல்லி டு லக்னோ. அடுத்த செய்தி, நாட்டில் இருந்து தகவல் தொழில்நுட்ப சேவைகளின் ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் இந்தியா சாஃப்ட் என்னும் சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாடு ஹைதராபாத்தில் அடுத்த ஆண்டு March 3-4 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்தியாவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீசஸ் அதிகப்படுத்துறதுக்காக இந்தியா சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷன் கம் சம்மட்டை ஹைதராபாத்தில் நடத்திருக்காங்க. இந்த கண்காட்சி March 3-4, 2020 நடக்க இருக்கு. இந்த கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் இருந்து தகவல் தொழில்நுட்ப சேவைகளின் ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் இந்தியா சாஃப்ட் என்னும் சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை ஹைதராபாத். அடுத்து நம்ம சர்வதேச செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் ஹியூஸ்டன் நகரில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் மோடி நலமா ஹவுடி மோடி நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இணைய விரும்புவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஹியூஸ்டன் நகரில் இந்திய அமெரிக்கர்கள் மத்தியில் 22ஆம் தேதி உரையாட உள்ளனர். மோடி நலமா என்னும் பெயரிடப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சி ஹியூஸ்டனின் NRG அரங்கில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருக்காக ஹவுடி மோடி அப்படிங்கிற ஷோ அமெரிக்காவில் இருக்க ஹியூஸ்டன் நகரில் நடக்க இருக்கு. இந்த ஷோவில் டொனால்ட் ட்ரம்ப்பும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மோடி நலமா ஹவுடி மோடி நிகழ்ச்சி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை அமெரிக்காவின் ஈஸ்டர்ன் நகர். அடுத்த செய்தி, இந்தியா சிங்கப்பூர் தாய்லாந்து நாடுகளின் கடற்படை பங்கேற்கும் முத்தரப்பு கூட்டு பயிற்சி திங்கட்கிழமை தொடங்கியது. இந்த 3 நாடுகளும் இத்தகைய முத்தரப்பு பயிற்சியில் பங்கேற்பது இது முதல் முறையாகும். முத்தரப்பு கடற்படையின் கூட்டு பயிற்சி அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள போர்ட் பிளர் நகரில் திங்கட்கிழமை தொடங்கியது. இந்த பயிற்சி கடற்பகுதி கரைப்பகுதி என 2 கட்டங்களாக நடைபெறுகின்றது. கடற்பயிற்சி September 18-20 வரை நடைபெறும். இந்தியா தாய்லாந்து சிங்கப்பூர் இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்து கூட்டு கடற்பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுற ஜாயிண்ட் மேரிடைம் எக்ஸசைஸை September 18-20 வரைக்கும் நடத்துகிறாங்க. இந்த கூட்டு கடற்பயிற்சியானது அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்க போர்ட் பிளர் அப்படிங்கிற இடத்துல மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சிங்கப்பூர் மற்றும் எந்த நாடுகளுக்கு இடையே முதல் முறையாக முத்தரப்பு பயிற்சி நடைபெறுகின்றது? இதற்கான விடை தாய்லாந்து. அடுத்த செய்தி, இராணுவ பயிற்சி மைத்ரி இந்திய இராணுவம் மற்றும் ராயல் தாய்லாந்து இராணுவம் ஆகியவற்றிற்கு இடையேயான வருடாந்திர இருதரப்பு கூட்டு பயிற்சி இன்று மேகாலயாவின் உம்ரோய் வெளிநாட்டு பயிற்சி முனையில் தொடங்கியது. பயிற்சியின் நோக்கம் காட்டின் நிலப்பரப்பு மற்றும் நகர்ப்புற சூழல்களில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் கூட்டு பயிற்சி அளிப்பதாகும். 2026 இந்தியாவிற்கும் தாய்லாந்திற்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளின் முகமாக மைத்ரி 2019 உடற்பயிற்சி உள்ளது. இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையான நடக்கிற ஆர்மி எக்ஸசைஸ் மைத்ரி இந்த எக்ஸசைஸ் மேகாலயாவில் இருக்க உம்ரோய் அப்படிங்கிற இடத்துல நடக்க இருக்கு. இந்த மைத்ரி எக்ஸசைஸ் 2006 இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கு.
இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ பயிற்சி மைத்ரியானது எந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற உள்ளது? இதற்கான விடை இந்திய இராணுவம் மற்றும் ராயல் தாய்லாந்து இராணுவம். அடுத்து நம்ம விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். ஐசிசி டெஸ்ட் பேட்டிங் தரவரிசையில் ஸ்மித் முதலிடத்தில் நீடிக்கிறார். இந்திய கேப்டன் விராட் கோலி இரண்டாம் இடத்தில் உள்ளார். பேட்ஸ்மேன் தரவரிசையில் ஸ்டீவ் ஸ்மித் 937 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஓராண்டுக்கு மேலாக முதலிடத்தில் இருந்த விராட் கோலி 903 புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார். ஐசிசின்னு சொல்லப்படுற இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கான ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டர் ஸ்டீவ் ஸ்மித் 937 புள்ளிகளோடு முதலிடத்திலையும், இந்தியன் கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலி 903 புள்ளிகளோடு இரண்டாவது இடத்திலையும் இருக்காங்க. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி டெஸ்ட் பேட்டிங் தரவரிசையில் கேப்டன் விராட் கோலி எத்தனையாவது இடத்தில் உள்ளார்? இதற்கான விடை இரண்டாவது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவியல் செய்திகள். வரும் 2022 ஆண்டில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது முதல் விண்வெளி வீரரை வரும் 2022 ஆண்டு விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தில் சீனாவுடன் இணைந்து பாகிஸ்தான் பணியாற்ற உள்ளது. இந்த திட்டத்திற்கான விண்வெளி வீரர்கள் தேர்வு வரும் 2020 ஆண்டில் தொடங்கும் என்று அந்நாட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் சௌத்ரி ஃபவாத் ஹிசைன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பாகிஸ்தான் அவங்களோட விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு 2022 ஆண்டு அனுப்ப திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தை அவங்க சைனாவோட சேர்ந்து செயல்படுத்த போறாங்க அப்படின்னு அந்த நாட்டோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டிற்குள் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்ப பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது? இதற்கான விடை 2022. இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, புதியதாக தேசிய முதலீடு மற்றும் உற்பத்தி மண்டலங்களை எந்தெந்த மாநிலங்களில் மத்திய அரசு அமைக்க உள்ளது? இதற்கான விடை ஒடிசா, ஆந்திரா, தெலங்கானா. இரண்டாம் கேள்வி, வேளாண்மை துறையில் மாற்றம் கொண்டுவர பிரதமர் யாருடைய தலைமையில் உயர் நிலைக்குழுவை அமைத்துள்ளார்? இதற்கான விடை தேவேந்திர பட்னாவிஸ். மூன்றாம் கேள்வி, இடஒதுக்கீடு தொடர்பான இந்திரா சஹானி வழக்கு எந்த ஆண்டு போடப்பட்டது? இதற்கான விடை 1993 ஆண்டு. நான்காம் கேள்வி, புதுச்சேரி அரசின் சட்டமன்றம் பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது? இதற்கான விடை ஷரத்து 239 ஏ. ஐந்தாம் கேள்வி, ரக்ஷா கியான் திட்டம் எந்த துறையில் தன்னிறைவு அடைவதற்காக தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை பாதுகாப்பு துறை. அடுத்து நம்ம இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, தாகம் நடவடிக்கை என்னும் புதிய திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது? இரண்டாம் கேள்வி, லக்ஷயா என்னும் செயலி யாரால் தொடங்கப்பட்டது? மூன்றாம் கேள்வி, தனது மாநில நீர் கொள்கையுடன் நீர் பாதுகாப்பை உறுதி செய்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? நான்காம் கேள்வி, தனியார் நிறுவனங்கள் ஆதார் தரவுகளில் விதிமுறைகளை மீறினால் அவர்களுக்கு என்ன தண்டனை விதிக்கப்படும்? ஐந்தாம் கேள்வி, தனியார் துறையில் இயக்கப்படும் முதல் ரயில் எது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.